சகர்மச்சரீம் சம்மந்திரிதிதாம் அனுகிரகமயம் வந்தே நித்யா இது பகவத் ராமாருஜரின் புகழ்பாடும் வேதாந்தரேஷியினால் அருளி செய்யப்பட்ட எதிராஜ சப்ததியின் இரண்டாவது ஸ்லோகம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் குரு பரம்பரையில் இரண்டாவதாக திகழும் பெரிய பிராட்டியாம் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வைபவங்கள் வர்ணிக்கப்படுகின்றன பெருமான் பிராட்டிக்கு தத்துவங்களை உபதேசித்தலுடினான் பிறகு பிராட்டி விஸ்வக்சேனராம் சேனை முதலியாருக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் உபதேசித்தலுடினாள் அதனால் குரு பரம்பரையில் பெருமானுக்கு பிறகு பிராட்டியினுடைய ஸ்தானம் கொண்டாடப்படுகின்றது இவள் சகதர்மச்சாரணி மத்பதத்வந்தமேகம் ஏ பிரபராண தேவி தேவிசாரத்து ஸ்வயமேவான் என்று பெருமான் இந்த ரகசியார்த்தங்களை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் எல்லாம் பிராட்டிக்கு உபதேசித்தலுடினார் அம்மா மகாலட்சுமியே மத்தமேகம் ஏ பிரபந்தே பராயணம் யவனொருவன் என்னுடைய இரண்டு திருவடி இணைகளையும் பிடித்துக் கொள்கிறானோ சப்ராத்துஷ் சரணவுகாடம் நிபீடி ரகுநந்தனஹா என்று ஸ்ரீமத்ராமாயணத்தில் இந்த அர்த்தமானது சுவிதிதமாக சுவியக்தமாக காண்பிக்கப்படுகிறது பெருமான் தான் காட்டிற்கே கிளம்பக்கூடிய சமயத்தில் இளைய பெருமானாம் ஸ்ரீ லட்சுமிணன் ஓடி வந்து பெருமானுடைய இரண்டு திருவிடிகளில் அப்படியே பிடித்துக் கொண்டு சப் காடம் இரண்டு திருவடிகளையும் கெட்டியமாக பிடித்துக் கொண்டு அந்த துயமந்திரத்தின் பொருளை வர்ணிக்கக்கூடியதான சம்பவமாக இந்த சம்பவம் பெரியவர்களாலே நன்கு விளக்கப்படுகிறது சப்ராத்தரண உகாடும் நிப்பீடிய பெருமானுடைய இரண்டு திருவிடிகளையும் நன்கு கெட்டியமாக பிடித்துக் கொண்டு விட்டான் லக்ஷ்மணன் ஆகையால் துவந்த துவந்தம் இந்த இரண்டு திருவிடிகளை எவனொருவன் சரணமாக அடைகிறானோ அப்பேற்பட்டவனை உத்தரஸ்யாமி உத்தராமி அகம் உத்தரிஷ்யாமி அகம் தேவி உத்தரிஷ்யாம் யகம் தேவி நான் அவனை அப்படியே நன்கு கை தூக்கி விடுகிறேன் எதில் சம்சாரத்தில் மூழ்கிக் கிடக்கக்கூடிய அவனை நான் கை தூக்கி விடுகிறேன் என்னும் ரகசியார்த்தத்தை பெருவான் பிராட்டிக்கு உபதேசம் செய்து விட்டான் இவ்வளவுதான் இங்கே சொல்ல முடியும் லக்ஷ்மி தந்திரம் முதலான ஆகமங்களில் இவைகள் நன்கு விரித்துரைக்கப்படுகின்றன பெரியோர்கள் பக்கலில் அதனை காலக்ஷேபம் செய்து அறிய வேண்டியது சரி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் பிராட்டியுடைய வைபவம் என்ன சகதர்மச்சரீம் சௌரேகே பெருமானுக்கு பிராட்டி எப்பொழுதும் சகதர்மச்சாரிணி அவனை விட்டு ஒரு பொழுதும் பிரிய மாட்டாள் எத் பாவேஷு பிருத்தக் விதேஷ் அணுகுணான் பாவான் சுவயம் பிப்ரதி எத் தர்மீரிக தர்மிணி எந்தெந்த நிலைகளில் பகவானுடைய அவதாரங்கள் எப்படியெல்லாம் உண்டாகின்றனோ அந்தந்த நிலைகளுக்கு தக்கபடி அப்படியெல்லாம் அவனுடையதான் அவதாரங்களில் இவள் முழுவதுமாக பங்கெடுத்துக் கொள்கிறான் இவளுடைய சம்பந்தத்தினாலே எம்பெருவானுக்கே பெருமை உண்டாகின்றோம் அது உண்மை ஆகையால் பரமாத்மா அவன் அவனுக்கு திவ்ய மகிஷியாக இருப்பவள் யார் பெரிய விராட்டியாம் ஸ்ரீ மகாலட்சுமி சகதர்மஜரீம் ஷௌரேஹே ஷௌரி ரொம்ப அழகான திருக்குறள் கட்சியுடையவனான பிரபு அவனுக்கு இவள் திவ்ய மகிஷி சகதர்மச்சாரிணித்வம் பிராணேபியோபி கரீயசி என்று ஸ்ரீமத்ராமாயணத்தில் ராமன் பிராட்டினிடத்தில் சொல்லக்கூடிய வாக்கியம் பெண்ணே நீ என்னுடைய சகதர்மச்சாரிணி என் பிராணனை காட்டிலும் மிகவும் சிறந்தவள் சிறப்பு வாய்ந்தவள் என்று அவளை கொண்டாடுகிறான் பெருமான் சம்மந்திரித ஜகத்திதா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து நன்கு ஆலோசித்து அந்த குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை எல்லாம் செயல்படுத்துவதைப் போல சம்பந்திரித்த ஜகத்திதாம் சப்தலோகி கிரகஸ்தன் சமஸ்தவிதமான விதமான லோகங்களையும் தன்னுடைய குடும்பமாக வைத்து ரஷிக்கக்கூடிய பெருமானம் பிராட்டியும் சேர்ந்துத்தான் ஆலோசனை செய்து இந்த ஜெகத் ரட்சணத்தை செய்கிறார்கள் சாதாரணமான குடும்பத்தில் கூட கணவனும் மனைவியும் ஒருத்தர் கொடுத்தர் மனம் விட்டு பேசிக் கொள்ளக்கூடிய காலம் இப்பொழுது அருகிவிட்டது ஆனால் சம்மந்திரித ஜகத்திதாம் உலகத்தின் நன்மையை உத்தேசித்திருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் எந்தெந்த சமயத்தில் என்னென்ன காரியத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொண்டு அதற்கு ஏற்றார் போலே முடிவெடுத்து அதன் பின்னர் அதனை செயல்படுத்துகிறார்களாம் அதனாலன்றோ அவளுக்கு சகதர்மச்சாரிணி என்பதாக பெயர் இஎம் சீதா மமசுதா சகதர்ம என்று ஜனக மகாராஜன் பிராட்டியின் தெருக்கரத்தை பிடித்து எம்பிரவான் தெருக்கரத்தில் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு முன்னே சென்று சிறையிருக்க வல்லாரிலே இவள் என்று அருளி செய்கிறார் ராமா நீ ஆஷ்ரித லட்சணம் செய்வதற்காக காட்டிற்கு சென்றாய் என்றால் அப்பொழுது உனக்கு முன்னாடி உன உன்னுடனே வந்திருந்து அவள் இந்த ஆசிரிதர்களை அதாவது தன்னை வந்து அடைந்தவர்களை ரட்சிப்பதில் விரதம் பூண்டவளாய் திகழ்கிறாள் உனக்கு எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் தகுந்தவள் என்று காண்பிக்கிறார் சகதர்மச்சரீம் சௌரேகே சம்மந்திரித ஜகத்பிதாக அனுகிரகமயம் வந்தே இவள் அனுகிரகமே வடிவெடுத்து வந்தவள் முழுவதும் அனுகிரகமே வடிவெடுத்து வந்தவள் இவளுக்கு தண்டனை என்றால் என்ன என்பதே தெரியாது காகம் பிழைத்திட கண்ணடி வேசிட காக்குத்தனை என்று அந்த காக்காசுரனை கூட பெருமாள் காப்பாற்றியதற்கு அருகிலே பிராட்டினுடைய சம்பந்தம்தான் காரணம் என்பார் சுவாமி மனவாள மாமணிகள் இவள் சம்பந்தமிரே இவள் சந்நிதியிலே காகம் தலைப்பழித்தது இவள் அருகே இருந்த காரணத்திலால் அந்த காக்காவும் உயிர்ப்பழித்தது என்பதை காண்பிக்கிறார் அனுகிரகமையும் வந்தே அனுகிரகமே வடிவெடுத்த வந்தவள் சைத்தன்யஸ்தன்யதாயினியும் என்பார் தயாசதகத்தில் சைதன்யஸ்தன்யதாயினியும் எப்படி தன்னிடத்தில் பால் பருகும் குழந்தையினிடத்தில் தாயாருக்கு ஒரு அலாதியான வாஞ்சை உண்டாகுமோ அந்த குழந்தையை மார்புடன் அணைத்து தாயார் அந்த குழந்தைக்கு அமுதூட்டி அதனை அவள் கொண்டாடுவாளோ அது ஒன்றுத்தான் பிராட்டி இந்த உலகத்தையே தன் குழந்தையாக பாவிக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் தன் குழந்தையாக பாவிக்கும் பிராட்டி அவர்கள் அனைவரையுமே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பெருமானை நிர்பந்தம் செய்கிறாளாம் அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அக்ஞாத நிகிரகாம் அக்ஞாத நிகிரகாம் நிகிரகம் என்றால் தண்டனை தண்டனை என்பது ஒன்று உண்டு ஒருவன் அபராதம் செய்தால் அவனுக்கு தண்டனை அளிப்பதுதான் முக்கியமானது என்பதை இந்த பிராட்டி அறிந்திருக்கவே இல்லையாம் யாராவது எவருக்காவது தண்டனை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நக்சின் நாபராத்தியதி நக்சின் நாபராத்தியதி யாரப்பா உலகில் தவறு செய்யவில்லை யார்தான் தவறு செய்யவில்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சமயத்தில் தவறு செய்கிறார்கள் தவறு செய்வது இயல்பு அதை மன்னிப்பது நம்முடைய இயல்பு அதனால் தவறு செய்பவர்களை குறை கூறுவதை விடுத்து நாம் மன்னித்து விடலாமே என்னும் மனோபாவத்தை தான் பிராட்டி அதிகமாக காண்பிக்கிறார் பிராட்டினிடத்தில் சீற்றம் என்பதே கிடையாது ஒருபொழுதும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பெருமாள் இல்லை அந்த சமயத்தில் எல்லாம் பெருமானை வசப்படுத்தி அவர்களையும் அனுகிரகிக்கும்படி செய்துவிடுகிறார் இத்தகைய மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயாரை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம் குரு பரம்பரை எத்தகையதொரு மேலானது நம் குரு பரம்பரை எவ்வளவு புனிதமானது பெருமாளை ஸ்தோத்திரம் செய்தோம் அடுத்தது உடனே பிராட்டி சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுக்கிரகமையும் வந்தே நித்யம் அஜாத்த நிகிரகாம் இப்பொழுது அப்பொழுது பெருமான் கருணை உள்ளவன் தான் பெருமானிடத்தில் கருணை அதிகம்தான் ஆனால் திடீரென்று பெருமானுக்கு கூட சில சமயத்தில் கோபம் தலை தூக்கும் இவ்வளோ நித்தியம் அஜாத்த நிகிரகாம் கோபத்தை அறியாதவள் தண்டனையை அறியாதவள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்னும் கொள்கையில் பிடிப்புடையவள் பெரிய பெரிய அபராதங்களைச் செய்தவர்களையெல்லாம் கூட பெருமான் தண்டிக்க விடாமல் அவர்களையும் தன்னுடைய கருணையனால் காப்பாற்றும் வல்லமை வாய்ந்தவள் தாயாரவள் குழந்தையை மார்புடன் அணைத்த அந்த குழந்தைக்கு அமுதூட்டி அக்குழந்தையை வளர்க்குமா போலே கொண்டாடுமா போலே ஜீவ வர்க்கத்தினரான நம் அனைவரையுமே இந்த பிராட்டி கொண்டாடுகிறாள் ஜீவ வர்க்கத்தினரான நம் அனைவரையுமே இந்த பிராட்டி பகுமானிக்கின்றாள் அவர்களையெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குழந்தையாக பாவித்துத்தான் அனுகிரகத்தை செய்து வருகிறாள் ஆகையால் பெருமான் உயர்ந்த தர்மசாஸ்திரமான தர்மசாஸ்திரம் என்றால் அனுஷ்டானத்தை காண்பிக்கக்கூடிய இந்த சரணாகதி என்னும் மாபெரும் தர்மத்தை பிராட்டிக்கு உபதேசித்தருளினான் குரு பரம்பரையில் முதலில் ஸ்ரீய்பதி அடுத்தது ஸ்ரீ எனப்படக்கூடியதான மகாலட்சித்தாயார் அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் அந்த மகாலட்சித்தாயார் என்ன செய்கிறாள் அவள் பெருமான் தனக்கு உபதேசம் செய்தருடைய அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் தனக்கு அடுத்ததாக பெருமானுடைய சேனாபதியாக விளங்கும் அந்த சேனருக்கு உபதேசம் செய்து அருடுகிறாள் இது அவிச்சின்னமான பரம்பரை நாதோபக்யம் பிரவிறத்தம் பகுபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தை திராத்தம் சம்யக்யதீந்திரை இதமகிழத கருஷணம் தரிசனம் நகா நாதோபக்யம் பிரவத்தம் இந்த நாதோபக்யம் பிரவருத்தம் என்னும் சொற்றொடருக்கு பெரியோர்கள் அர்த்தம் அருளிச் செய்யும் பொழுது நாதமுனிகள் என்பதாகவும் அர்த்தம் சொல்வார்கள் அதைவிட சுவாரஸ்யம் என்ன என்றால் நாதோபக்கியம் லக்ஷ்மிநாதனால் ஆரம்பிக்கப்பட்ட திவ்ய சம்பிரதாயம் லக்ஷ்மிநாதனாலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய திவ்யமான சம்பிரதாயம் ஆகையால் முதலில் பெருமான் அடுத்தது அந்த பெருமானுடைய இந்த திருமகளான பெரிய விராட்டியாம் ஸ்ரீ மகாலட்சுமி இவர்கள் இருவரையும் சேவிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக